வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு டி பிரேக். ஸோ இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு வந்து என்னடா இவன் யூடியூபோட சேனல்ல ஹையஸ்ட் வியூவே வந்து 40K தான், பட் எப்படி இவன் 2 lakh வியூஸ்க்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்னு சொல்ல போறாங்கன்னு நீங்க தான் டவுட்ல இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, நான் கிரீஷ் கேரியும் இன்னொரு சேனல் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருக்கேன், போட்டோகிராஃபி ரிலேட்டடான சேனல். ஸோ அது வந்து போட்டோகிராஃபி, ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல் வந்து ரீசெண்டா இந்த ஏப்ரல்ல மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ அந்த சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோக்கு தான் நமக்கு வந்து 2 lakh, இப்போ வந்து 2.5 தாண்டிடுச்சு, 2.5 lakh வியூஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம அந்த 2.5 lakhs நான் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு கோடி, ஒரு கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, ஒரு கோடி, ஒரு கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க நிறைய வ்ளாக்ஸ், ரேண்டம் வீடியோஸ், குக்கிங், எல்லாம் ஃபன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து பயங்கரமா சம்பாதிப்பாங்கப்பா, ஒரு 1 lakh வியூஸ்க்கு வந்து 1 lakh ருபீஸ் கிடைச்சோம், 2 lakh வியூஸ்க்கு வந்து 2 lakh ருபீஸ் கிடைச்சோம், ஒரு வியூக்கு 1 ரூபா, 1000 வியூக்கு 1000 ரூபா. ஐயோ ஐயோ, 10,000 வியூக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாமே அதை கலத்து விட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் நம்பிட்டு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் விஷயம் எப்படி யூடியூப்ல ஏர்ன் பண்றாங்கன்றது நான் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த வியூ உங்களுக்கு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணேன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க நம்பணும் இல்லையா, நான் மட்டும் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 273K வியூஸ் இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கு. ஐயோ, இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா, 273K வியூஸ் இருக்கு அந்த அந்த வீடியோவுக்கு. ஸோ அந்த வீடியோவுக்கு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேங்கிறதான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எப்படி வந்து யூடியூப்பில் மணி கொடுக்குறாங்க, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ யூடியூப் என்ன பண்ணுதுன்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் செட்டப் கொடுக்குது. நீ வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உன்னோட டோட்டல் வீடியோஸ், நீ போட்ட வீடியோஸோட டோட்டல் ஹார்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கிறது வந்து 4000 வாட்ச் ஹார்ஸ் வரும். 4000 வாட்ச் ஹார்ஸ்னால் யோசிச்சு பண்ணு, ஒரு ஹவரில் 60 மினிட்ஸ். ஸோ 4000 × 60 மினிட்ஸ் அவ்வளோ டைம் வந்து டோட்டலாக மக்கள் வந்து உங்கள் வீடியோவை பார்த்துருக்கணும். அது ஒன் ஆஃப் த கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து யாராவது தெரிஞ்சவங்க அது இது அவங்களெல்லாம் போட பார்க்க வச்சு போட வச்சுக்கலாம், ஓகேவா? பட் ஆனால் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த 1000 வரத்துக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு இல்லை, நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு பண்ணீங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து மெயினாக பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்க்கு வந்து ரிவ்யூ கனுப்பலாம், நான் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன், என்னோட சேனலை வந்து மோனடைசேஷனுக்கு அப்ரூவ் பண்ணுங்கள், மோனடைசேஷன்னா காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லி ஓகே, ஒரு 1 or 2 weeks to 1 month வந்து யூடியூப் அக்செப்ட் பண்ணிடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வந்து ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, வியூஸ்க்கு காசு கிடையாது, அதில் வர ஆடுக்கு தான் காசு. ஸோ நீங்கள் வந்து நிறைய யூடியூப், நீங்களே நிறைய யூடியூப் பார்ப்பீங்க, அதில் வந்து ஸ்கிப் ஆட் கொடுத்துருவீங்களே, ஒரு ஆடு 5 seconds அப்புறம் நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்துருவீங்களே. ஸோ அது வந்து அந்த அந்த வீடியோக்கு வந்து ஏர்னிங்ஸை குறைக்கும். ஒரு ஆடை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோக்கு ரெவன்யூ வரும். நீங்கள் 5 seconds ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கு 5 seconds உண்டான ரெவன்யூ தான் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த திங். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, வியூஸ்க்கு காசு கிடையாது, அந்த வீடியோவில் வர ஆடுக்கு தான் காசு. 100 வியூஸ் போச்சுன்னா 100 வியூஸில் 30க்கு தான் ஆடு வரலாம், மீதி 70 வியூஸ்க்கு ஆடு வராமலே கூட போகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க, முடியாது இல்லை? செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வர ஆடுக்கு கூட சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ வந்து 5 minutes இருக்குது இல்லை 8 minutes இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆடு தான் வரும், அது வந்து நீங்கள் எங்கே வேணால் பிளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆடு தான் வரும். ஸோ அந்த ஒரு ஆடுக்கு உண்டான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். இதே நீங்கள் 8 minutes மேலே 10 minutes மேலே வீடியோ போட்டிங்கன்னா 2 ஆடு போடலாம் ஒரு வீடியோவில். ஸோ 2 ஆடுங்கிறப்போ அதோட ரெவன்யூ ஜாஸ்தி ஆகும். ஸோ என்னதான் 2 lakh வியூஸ் போனாலும் வீடியோ சின்னதாக இருந்தால் 1 ad தான் வரும், அதே 2 lakh போய் வீடியோ பெருசாக இருந்துச்சுன்னா 2 ad வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் ஆட்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம ரெவன்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
சொல்லலாம் இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஸோ இது வந்து மெயின் திங்ஸ். அண்ட் ஈவன் இப்போ வந்து ஒரு ஆட்ல இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆகுதுன்னா, 100 ரூபாய் ஜெனரேட் ஆகுதுன்னா அதுல வந்து 30 ரூபா யூடியூப் எடுத்துக்கோம், 70 ரூபா நமக்கு தருவோம். அந்த பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்கே போடுவேன். ஸோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூடியூப் எடுத்துவோம், 1% தான் நமக்கு கொடுப்போம். ஸோ இது இன்னொரு ஒரு கண்டிஷன். அப்படியே அந்த ஆட்ல ஏர்ன் ஆகிற ரெவன்யூ அப்படியே தூக்கி உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்போ சில பேர் வந்துட்டு 100,000 1,00,000 ரூபா, 1,00,000 வியூஸ்க்கு 1,00,000 ரூபா சம்பாதிப்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, ஆட்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து காசு. ஸோ ஆட்ஸே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், லைக் வீடியோவாகவும் ப்ளே ஆகலாம், இல்லைனா சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க சின்னதாக கீழே இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு அதில் ஒரு ஆட் இருக்கும். ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆடுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெவன்யூ இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் இருக்கிற ரீஜியன். ஸோ உங்களோட வீடியோஸ் வந்து எந்த நாட்டில் நிறைய பார்க்குறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்தியா அந்த மாதிரி நம்ம ரீஜனலில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும். இதே உங்கள் வீடியோ வந்து ஃபாரின்ல பார்த்தாங்கன்னா அங்கே வந்து டாலர்ஸில் கன்வர்ஷன் நடக்கிறப்போ ரெவன்யூ இன்னும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரெவன்யூ வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல நீங்கள் மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் கதையெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்கு எவ்வளோ நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாமா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தான், ஜஸ்ட்டு ரொம்பலாம் இவங்க எப்படி பேசுகிறாங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. ஸோ அந்த 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 இதெல்லாம் உடச்சிட்டு உண்மையை அப்படியே காட்டிட்டா நீங்களும் வந்து ஒரு நாளைக்கே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்படி தான் இருக்குங்கிறத கிளியராக மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துடலாம்ல. அதுக்காக தான் இந்த ரெவன்யூ மீன் இந்த ரெவன்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த வீடியோக்குள்ள போயிட்டு நான் எவ்வளோ ரெவன்யூ சம்பாதிச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன என்ன இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். யூடியூப் பற்றி எதாவது வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம், கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி இப்போ எவ்வளோ ரெவன்யூ பார்த்துக்கலாமா வாங்க. ஸோ மக்களே, இதுதான் என்னோட இங்கிலீஷ் சேனல். நான் இதில் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா 4.3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னோட ஹையஸ்ட் வியூ இருக்கிற வீடியோ வந்து இந்த வீடியோ தான், ஹவு டு ஷூட் அ 360 வீடியோ இன் மொபைல். மொபைலில் இந்த மாதிரி 360 வீடியோ எப்படி பண்ணோம்னு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் ஐ பட்டன் கொடுக்குறேன் அதில், இல்லை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். போயிட்டு பார்த்தீங்களா ஆடு வருது, இந்த மாதிரி தான் ஆடு வரும். இந்த ஆடுக்கு தான் காசு, பார்க்குற வியூக்கு காசு கிடையாது. என்ன தான் 273K ஆடு வியூ இருந்தாலும் இந்த வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப கம்மி. வால்யூமை கட் பண்ணிடலாம், ஓவர்லேப்பாக போகுது. இந்த வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப கம்மி, பிலோ 5 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதனால் ஒரு ஆடு தான் இந்த வீடியோவுக்கு வரும். ஸோ ஒரு ஆடு வர்றதுனால அந்த ஒரு ஆடுக்கு என்ன ரேட்டோ அதுதான் வந்து அந்த யூடியூப் வந்து ப்ரொவைட் பண்ணும். என்னடா வீடியோ காட்டாமல் பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா, ஆடு ஃபுல்லாக ப்ளே ஆனால் தான் எனக்கு காசு வரும். அதனால் ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே இப்போ நம்ம கீழே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட அனலிட்டிக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கே அனலிட்டிக்ஸ் இருக்குது, இந்த அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணிடலாம். இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காட்ட மாட்டேன், சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணல. ஸோ இதுதான் அந்த வீடியோ. நம்ம வந்து 273.6K வியூஸில் இருக்கோம். இது வந்து சின்ஸ் பப்ளிஷ்ட் October 24th இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் 2020ல், ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ் மேலே ஆகுதுல்ல. ஸோ இப்போ எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? அப்படியே பேக் வந்தனா, எஸ் 3900 ரூபீஸ், 3954 ரூபீஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 100,000 வியூஸ்க்கு வந்து 1,00,000 ரூபாய் கிடைக்கும், 2,00,000 வியூஸ்க்கு வந்து 2,00,000 ரூபாய் கிடைக்கும், எவனாவது பீல் அவுட் இருந்தானா அதெல்லாம் நம்பாதீங்க. பார்த்துக்கோங்க, 273.6K வாட்ச் டைம் வந்து 9.1K ஹார்ஸு. இதன் மூலமாக எனக்கு வந்து 2.3K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து 3954.23. ஸோ ஓகேவா மக்கள், ப்ரூஃப் கட்டிட்டேன். இப்போ யாரும் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி என்ன மக்களே, ப்ரூஃபை காட்டியாச்சா? ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி இந்த 2 லேக் வியூஸ் வந்துருக்குல்ல, இப்போ நான் இப்போ பண்ணிட்டு இருக்க வீடியோவில் எனக்கு ஒரு 2 லேக்ஸ் வியூ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா, 100 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு யூடியூப் வீடியோ, அதாவது யூடியூப் சீக்ரெட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி, நீங்கள் புது யூடியூபராக இருந்தீங்கன்னா யூடியூப்ல எப்படி வளரலாம் அந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவை சொல்கிறேன்னு நினச்சேன்.
சொல்லிட்டேன். நிறைய பிடிச்சிருந்தா மாட்டாம லைக் பண்ணுங்க சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே செவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் வச்சு டிசிஆர்இன்னு இருக்கும் அதை அமைக்கிட்டு, பக்கத்துல பெல் ஐக்கான் அமைக்கிது, அதுக்கு மேல இருக்க பெல்ல ஆல் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.